வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. மனுஸ்மிருதி அடிப்படையிலான சமூக கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் நோக்கம் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்துள் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். திராவிட வல்லுநர் மன்றம் தொடக்க விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்துள் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சமூக நீதியை சிதைக்கும் முயற்சியில் இன்றைய ஆட்சியாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் மனுஸ்மிருதி அடிப்படையிலான சமூக கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் நோக்கம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்துள் திருமாவளவன் தெரிவித்தார். சனாதனம் என்ற அந்த கருத்தியலை அல்லது பெரியார் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் அடையாளப்படுத்தியதை போல கார்பணியம் என்கிற கருத்தியலை அல்லது இன்றைக்கு எளிதாக மக்கள் மொழியில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலான இந்துத்துவம் என்கிற கருத்தியலை அவர்கள் வலிமைப்படுத்தி வருகிறார்கள், எளிமைப்படுத்தி வருகிறார்கள், கூர்மைப்படுத்தி வருகிறார்கள். அதை மிக வேகமாக வீரியமாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதில் குறியாக செயல்பட்டு வருகிறார்கள். ஏறத்தாழ 100 ஆண்டு காலத்திற்கு மேலாக அதில் அவர்கள் கவனம் செலுத்தி பிஞ்சு குழந்தைகளை கூட விட்டு வைக்காமல் அவர்களை எல்லாம் தேடி தேடி பிடித்து அந்த கருத்தியலுக்கு ஏற்ப அவர்களை ஆளாக்கி இளைஞர்களையும் ஒருங்கிணைத்து அதற்கு ஏற்ப அவர்களை வளர்த்தெடுத்து இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அவர்கள் கோரோச்சக்கூடிய நிலையை எட்டியிருக்கிறார்கள். ஆகவே அந்த ஆட்சி அதிகாரம் என்கிற மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் இத்தனை காலம் வரையறுத்து வைத்திருந்த செயல் திட்டங்களை எல்லாம் மிக இலகுவாக நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். இதை எதிர்கொள்வதற்கு இன்றைக்கு வலுவான ஒரு கருத்தியல் ஆயுதம் தேவைப்படுகிறது. கருத்தியல் அடிப்படையிலே வலிமை பெற்ற வல்லுநர்கள் தேவைப்படுகிறார்கள். அவர்களின் அணுகுமுறைகளை புரிந்து கொள்ளவும் அசைவுகளை தெரிந்து கொள்ளவும் அவர்களின் சூது சூழ்ச்சிகளை புரிந்து கொள்ளவும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அனைத்து சதி முயற்சிகளையும் அறிந்து கொள்ளவும் ஆற்றல் வாய்ந்த வல்லுநர்கள் தேவைப்படுகிறார். ஆகவே ஆரிய வல்லுநர்களை அறிந்து கொள்வதற்கு திராவிட வல்லுநர்கள் தேவைப்படுகிறார்கள். சனாதன வல்லுநர்களை அறிந்து கொள்வதற்கு ஜனநாயக வல்லுநர்கள் தேவைப்படுகிறார்கள். ஜனநாயகத்தை முன்னிறுத்தக்கூடிய அரசியல் தான் திராவிட அரசியல் என்றால் அது மிகையாகாது. அதுதான் மிகவும் பொருத்தமான ஒன்று என்பதை நாம் அறிவோம். ஏனென்றால் ஜனநாயகத்தின் வேர் என்பதே சமூக நீதிதான். சமூக நீதி என்பதுதான் திராவிட இயக்கத்தின் வேர். அப்படிப்பட்ட அந்த சமூக நீதியை சிதைக்கிற முயற்சியில் இன்றைய ஆட்சியாளர்கள் மிக லாபகமாக நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். சோசியல் ஜஸ்டிஸ் என்பதை நேரடியாக அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை, வீழ்த்த முடியவில்லை. ஆனால் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அதற்கு நேர் எதிராக எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் என்கிற அடிப்படையிலான ஒரு கருத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள். முன்னேறிய வகுப்பை சார்ந்தவர்கள் பொருளாதாரத்தில் நலிவுற்றிருக்கிறார்கள். அப்படி பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு தேவை என்று உச்ச நீதிமன்றம் எத்தளித்திருக்கிற 50% இடஒதுக்கீடு என்கிற வரம்பை எல்லாம் பொருட்படுத்தாமல் இன்றைக்கு 10% இடஒதுக்கீட்டை வழங்கி சட்டம் இயற்றியிருக்கிறார்கள். ஆனால் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் இந்த விளிம்புநிலை சமூகங்களை சார்ந்த உழைக்கிற மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அல்லது சமூக நீதியை சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்துவதற்கு இதுவரை சட்டம் இயற்றவில்லை. சமூக நீதி என்பது சோசியல் ஸ்டேட்டஸ் என்ற அடிப்படையில் தான் அணுக வேண்டும். வெறும் தகுதி திறமை அடிப்படையில் அதை அணுகக்கூடாது. சமூகத்தில் யார் விளிம்பு நிலையில் கிடக்கிறார்களோ, அதிகாரமற்று கிடக்கிறார்களோ, கல்வி வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, அதிகாரம் பறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, நிலம் ஆயுதம் போன்றவை
மறுக்கப்பட்டவர்களாக கிடக்கிறார்களோ இவர்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் முன்னுரிமையை வழங்குவது என்கிற அடிப்படையிலான ஒரு சமூகம் சார்ந்த கருத்து எல்லாம் சமூக நீதி என்பது. ஆகவே பொருளாதாரத்தை ஒரு அளவுகோலாக கொள்ளக்கூடாது. பொருளாதாரத்தை அளவுகோலாக கொண்டால் அது சமூக நீதி இல்லை. இது அரசியலில் ஜாம்பவான்களாக இருந்த தலைவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர், பண்டிட் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலத்திலே விவாதிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் எக்கனாமிக்கல் அப்ரோச் என்பதே கூடாது, சோசியல் அப்ரோச் என்பதுதான் சரியானது. எனவே அந்த அளவுகோல் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடியது அல்ல என்பதை நிராகரித்தார்கள். சோசியல் ஜஸ்டிஸ் என்பதை மட்டுமே அங்கீகரித்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? இந்த சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற சமூக நீதியை ஒன்றாக அழித்துழைக்க வேண்டும் என்பதற்காகவே இடஒதுக்கீட்டில் பொருளாதாரத்தை ஒரு அளவுகோலாக கொண்டு வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற ஒரு புதிய பிரிவை உருவாக்கி அவர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றால், முன்னேறிய சமூகத்தை சார்ந்த அல்லது மேல்சாதி என்கிற கர்வத்தோடு இருக்கக்கூடிய சமூக பிரிவினருக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு தரக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றால், அதன் உண்மை நோக்கம் உள் நோக்கம் என்பது அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்பது கூட அல்ல. தோழர்களை சமூக நீதி என்கிற கருத்தியலை ஒன்றாக சிதைக்க வேண்டும் என்பதுதான். ஓபிசி மாணவர்களும் ஆதி குடியினரும் சிறுபான்மையினரும் பெற்று வருகிற கல்வி உதவித்தொகையை கூட இன்றைக்கு அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் அல்லது குறைத்து விட்டார்கள். அதன் மூலம் இந்த சமூக பிரிவினரை சார்ந்த மாணவ செல்வங்கள் மேற்கல்வியை மேல் படிப்பை பெறவிடாமல் தடுக்கிற முயற்சி, டிராப் அவுட் என்று சொல்லப்படக்கூடிய படிப்பை பாதியிலேயே நிறுத்தக்கூடிய இடைநிறுத்தத்தை இடைநிறுத்த சதவிகித அளவை உயர்த்தும் ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார். தொடர்களே, இதுவெல்லாம் பொருளாதார நெருக்கடியால் இந்திய அரசின் கஜானாவிலே நிதி இல்லை என்கிற காரணத்தால் அவர்கள் செய்கிற ஒன்று அல்ல. ஓபிசி உள்ளிட்ட விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் மேல் படிப்பை தொடரக்கூடாது என்கிற அந்த செயல் திட்டத்தை தான் அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், சூத்திரர்கள், சாதியற்றவர்கள் என்கிற பஞ்சவர்கள் கல்வி பெறக்கூடாது, படித்தால் கேட்கக்கூடாது, அப்படி கேட்டால் காதி ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்றெல்லாம் போதித்த சனாதனத்தின் ஒரு அதிகாரபூர்வமான நூல் தான் மனுநூல் என்பது, மனுஸ்மிருதி என்பது. அந்த மனுஸ்மிருதியின் அடிப்படையிலான ஒரு சமூக கட்டமைப்பை இங்கே உருவாக்க வேண்டும். அதுதான் அவர்களின் அஜெண்டா. நீண்டகால செயல் திட்டம், ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களின் செயல் திட்டம்,